ஆங்கிலத்தில் இக்னோரன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அறியாமை. இந்த உலகத்தில் பல மனிதர்கள் இந்த அறியாமையினால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் என்ன, அவங்களால என்னென்னலாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை அவங்க தெரியாமலே அந்த அறியாமையினாலேயே அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துருவாங்க. வாழ்ந்து முடிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு கிளம்பி போயிடுவாங்க. இந்த அறியாமையிலேருந்து விடுபடுறது எப்படி? இந்த மாதிரி அறியாமையில் இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் 10 மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த 10 மனிதர்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அறியாமை கொண்டவர்கள் தான். அவங்களுக்குள்ளார என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்க சரியாக புரியாமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி கூர்மையாக கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த ஊரில் எல்லாருமே இவங்களை வந்து ஒரு 10 முட்டாள்கள் அப்படின்னு தான் எல்லாமே அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க ஊரில் இருந்து நிறைய ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்ளலாம், அந்த ஊரில் இருக்கிற பல விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பயணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளுமே செஞ்சு எல்லா பொருட்களுமே சேகரிச்சுக்கிட்டு அங்கேருந்து பயணத்தை தொடர்றாங்க. இப்போ வெற்றிகரமாக ஒரு சில ஊரெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்த ஊருக்கு போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வழியில் ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆறை கடந்து தான் அந்த பக்கம் போகணும். அந்த ஆறை கடக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தேடி பார்க்குறாங்க, ஏதாவது படகு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி படகுகள் எதுவுமே அங்கே இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டாங்க, நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்காரங்கெல்லாம் அந்த பக்கம் அப்படியே அந்த ஆற்றுல இறங்கி அப்படியே நடந்தே கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மனிதர்களில் ஒருத்தர் வந்து அந்த ஊருக்காரரை கூப்பிட்டு, ஐயா இந்த ஆற்றுல நடந்து போகலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஊருக்காரமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒரு 1.5-2 அடி அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குது, தாராளமாக நம்ம இறங்கி நடந்து போகலாம், தண்ணியோட வீரியமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நாங்கள் ரொம்ப காலமாக இப்படி தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி இவர் சொன்ன உடனே 10 பேரும் இறங்கி நடந்து போயிடலாம் அப்படி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளார லேசாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆறு வந்து வேகமாக யாராவது இழுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேரும் இந்த ஒரு ஆத்தங்கரையிலேருந்து இறங்கி நடந்து அடுத்த ஆத்தங்கரைக்கே வந்துட்டாங்க. இப்போ வந்ததுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம், இப்போ என்னென்னா நம்ம 10 பேரும் வந்து சேர்ந்துட்டோமா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும், ஏன்னா அந்த ஆறு வந்து யாரையாவது இழுத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நீங்கள் எல்லோரும் லைனாக நில்லுங்க, நான் உங்கள் எல்லோரும் எண்ணி பார்க்குறேன், 10 வருதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் மற்ற எல்லாரையும் நிற்க வச்சுட்டு எண்ணுறாரு. அப்படி எண்ணும்போது பார்த்திங்கன்னா 1, 2, 3 சொல்லிட்டு எல்லோரும் எண்ணுறாரு. ஆனால் அவரை மட்டும் அவர் எண்ணுறதுக்கு மறந்துடுறாரு. அப்படி எண்ணி பார்க்கும்போது 9 பேர் தான் வராங்க. உடனே இவர் வந்து ஷாக் ஆகிட்டார். ஐயோ நம்ம 10 பேர் வந்தோம் ஆனால் 9 பேர் தான் இருக்கோம், யாரோ ஒருத்தர் வந்து மிஸ் ஆகிட்டாங்க, அநேகமாக அந்த ஆற்று வழியே நடந்து வரும்போது தான் அந்த ஆறு வந்து யாரோ ஒருத்தர் இழுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற ஆரம்பிச்சிட்டாரு. சரி இவர் சரியாக எண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அடுத்த 2வது மனிதருமே எண்ணி பார்க்குறாரு. அவர் எண்ணும் போதுமே அவரை விட்டுட்டு எண்ணுறாரு. 9 மனிதர்கள் தான் வராங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் எண்ணி பார்க்குறாங்க. எத்தனை முறை எண்ணி பார்த்தாலுமே 9 பேர் தான் வராங்க. இப்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் அங்கே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. 10 பேராக வந்தோம், இப்போ யாரோ ஒருத்தர் இங்கே கூட்டத்துலேருந்து மிஸ் ஆகிட்டாங்களே, அந்த மிஸ் ஆனவங்க யாருன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விரத்தியில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் அங்கே ஒரு ஜென் துறவி ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். அவருமே அந்த ஆற்ற கடந்தான் இந்த பக்கம் வந்தார். அவரை பார்த்த உடனே இந்த மனிதர்கள் அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும், இப்போ நாங்கள் 10 பேர் அங்கேருந்து நடந்து வந்தோம், இப்போ என்னென்னா நாங்கள் ஆற்ற கடந்து இந்த பக்கம் வந்துட்டோம், வந்ததுக்கப்புறமா எண்ணி பார்த்தா 10 பேரில் 9 பேர் தான் இருக்கோம், ஒருத்தரை காணமே, ஒருத்தரை வந்து இந்த ஆறு இழுத்துக்கிட்டு போயிடுச்சு போல், இப்போ நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்கள், எப்படியாவது அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவிக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஜென் துறவி அப்படியே மேலோட்டமாக எல்லாரையும் பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு 10 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. எத்தனை முறைப்பா எண்ணினீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக எண்ணி பார்த்துட்டோம், ஆனால் எத்தனை முறை எண்ணினாலுமே 9 பேர் தான் வருது, 10 பேர் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி என் கண்ணு முன்னாடி ஒரு டைம் எண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு மனிதர் வந்து 1, 2, 3 சொல்லிட்டு எண்ணுறாரு. அவரை மட்டும் விட்டுட்டு, ஐயா பார்த்தீங்களா மொத்தமே 9 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி இவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எல்லாருமே வரிசையில் நில்லுங்க, இப்போ என்னென்னா ஒவ்வொருத்தரையும் நான் கூப்பிடுவேன், ஒன்றுன்னு சொல்லும்போது ஒரு மனிதர் வரணும், அவரோட கண்ணத்தில் நான் ஒரு அரை விடுவேன், அது எதுக்குன்னா அந்த நம்பரை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அதேமாதிரி 2வது மனிதர் வரும்போது நான் 2ன்னு சொல்லிட்டு ஒரு அரை விடுவேன், அப்போ நீங்கள் 2 ஞாபகம் வச்சுக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரிசையில் நிற்க வச்சுட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றாரு. இப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒரு அறை விட்டு 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக அவங்களுக்கு உரிய நம்பர் சொல்லிவிட்டு அப்படியே அறை விட்டுக்கிட்டே போகிறாரு. இப்போ கடைசியாக 10வது மனிதருக்குமே வந்து 10ன்னு சொல்லிட்டு ஒரு அறை விடுறாரு. இப்போது 10ன்னு நம்பர் வந்த உடனே அந்த 10 பேருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஐயா, நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், அந்த காணாமல் போன ஒரு மனிதரை அந்த ஆற்றுல இறங்காமலே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க, உங்களை சந்தித்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தாங்க. என்னென்னா, அந்த மனிதர்கள் பார்த்திங்களா, ஒருத்தர் வந்து எண்ணும்போது அவரை விட்டுட்டு மற்ற எல்லாருமே எண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது போல் தான் நம்ம வாழ்க்கையிலுமே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே யோசிக்காமல் மற்றவங்கள மட்டுமே பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மற்றவங்கள பார்த்து இவங்க வந்து நிறையா வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, இவங்களோட திறமைகள் அதிகமாக இருக்குது, இவங்க இந்த துறையில் ரொம்ப ஷைன் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள மட்டுமே நம்ம பார்த்து நம்மளுடைய திறமைகளை நம்ம அறியாமல் விட்டுறோம். இந்த அறியாமையினால் என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் உண்மையிலேயே நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடுது. அதை நம்ம கண்டுபிடிக்காமலே போயிடுறோம். கடைசி வரைக்கும் மற்றவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கை போய்கிட்ருக்கோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டு விலகி வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. முதல்ல உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து கண்டுபிடிக்க பாருங்கள். அப்படி மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் உலகத்தில் ரொம்ப பெரிய ஒரு மனிதராக உருவாகலாம். இந்த அறியாமை அப்படிங்கிற இருளில் இருந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.